சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இன்றைய 108 திவ்யதேச வைபவங்களில் 64வது திவ்யதேசமாக நம்முடைய கணக்கிற்கு திருமூழிக்களம் என்ற திவ்யதேசம், அதனுடைய அர்த்த விசேஷங்கள், அதனுடைய ஸ்தல விசேஷங்களை அனுபவிக்க போகிறோம். இது இந்த திருமூழிக்களம் என்னும் திவ்யதேசம் ஆலப்புழையிலிருந்து எர்ணாகுளம் போல, கேரளாவில் எர்ணாகுளம் போல நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு 23-24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. அங்கமாலி அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயும் மாலியா, ஆமாம், அங்கமாலி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த திவ்யதேசம். பெருமாள் திருமூழிக்களத்தான் அப்பன் ஸ்ரீசுக்தி பெருமாள் என்று மிகவும் வாஞ்சையோடு சேவிக்கக்கூடிய பெருமாள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. மதுரவேணி தாயார், மதுரவேணி நாச்சியார் என்று அழகிய திருநாமம். தீர்த்தம் சங்க தீர்த்தம், பக்கத்தில் சிற்று ஆறு ஓடுறது. கேரளாவில் நமக்கு தெரியும் பல விதமான ஆறுகள் ஓடைகள் நிறைய இருக்கும். ஸ்ரீசுக்தி தீர்த்தம், பெருமாளுக்கு ஸ்ரீசுக்தி பெருமாள் தீர்த்தம், ஸ்ரீசுக்தி தீர்த்தம் பெருங்குளம் என்றும் சொல்லப்படக்கூடிய தீர்த்தம். விமானம் சௌந்தரிய விமானம், சுந்தர விமானம், சௌந்தர்ய விமானம்னாலும் சுந்தர விமானம் என்றும் கூறப்படக்கூடிய விமானம். பிரத்யக்ஷம் ஹரிதமா முனிவர், தேவ ரிஷிகள் பலருக்கும் பிரத்யக்ஷம். ஹரிதமா முனிவர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாரால் மற்றும் பலராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள். 108 திவ்யதேசத்தில் ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கு ஒவ்வொரு விதமான ஏற்றம். இப்போ நம்ம உடல் உறுப்புகளில் எந்த உறுப்பு ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு கேட்டோம்னா யாரும் சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும், கையினுவா, காலுனுவா, கண்ணுனுவா, இல்லை 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 மண்டை அப்படின்னு, அதாவது அது மூளை இருக்கிற இடம், இப்படி ஒன்று ஒன்று சொல்லுவா. அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதத்தில் ஏற்றம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு விதத்தில் ஏற்றம் தரக்கூடிய ஸ்தலங்கள். அதே மாதிரி பெருமாளும் ஏற்றம் பெறக்கூடிய பெருமாள். இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னென்னா, நிறைய ஸ்ரீசுக்திகள், சுக்தங்கள், சுக்திகள் எழுதியிருக்கலாம். அந்த சுக்திகளை எழுதினவரில் ஒரு ரிஷி, மகரிஷி ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து இந்த உலக நலனுக்காக எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு பலவிதம் ஸ்ரீசுக்திகள் எழுதினதுனால, பல மொழிகளில் எழுதினதுனால இது திருமொழிக்களம் என்றும் விளங்கக்கூடிய ஸ்தலம். பின்னாடி மறிவு திருமொழிக்களம் என்று ஆகிவிட்டது, மறிவுவிட்டது. திருமொழிக்களம் அப்படின்னா பல மொழிகள் சேர்ந்து இன்றைக்கும் அப்படியே அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. கோயில் சின்ன கோயில் தான், ஆனாலும் போனாலும் நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தோம்னா அந்த வைப்ரேஷனை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? ஒவ்வொரு இடத்துக்குமே அப்படி தான். இப்போ நம்ம ஒரு ஆற்றுல நம்மளுடைய தெரிஞ்ச வாழாத்துக்கு என்டர் பண்ணுறோம், என்டர் பண்ண உடனேவே சில பேருக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும், ஆகா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்லாகியமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வரும், இன்னர் ஃபீலிங். சில இடத்துல போன உடனே அப்பா ஏண்டாப்பா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த 108 திவ்யதேசத்தில் எங்கே போனாலும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன், அதில் இந்த இடத்துல என்ன வைப்ரேஷன்னு நிறைய சுக்திகள் எழுதியிருக்கா ஸ்ரீசுக்தி. அதனால் அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு நிறைய இருக்கமா, அந்த மொழிகள் நமக்கு புரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு ஸ்ரீசுக்தி ஸ்தலம் அப்படின்னும், திருமொழிகள் விளைந்த களம் அப்படின்னு தமிழை தூய தமிழை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தலம். எஸ் ஸ்ரீசுக்தி ஸ்தலம் இதி மகத் க்ஷேத்ரவத்யேச தத்வான் தேவோ தேவ்யா மதுரகஷயா சுந்தர் ஆக்யே விமானே, சுந்தராக்யே விமானே பிராச்சீவக்த்ரோ ஹரவிதி முகைஹி சேவியதேத தடாகஹ பிராந்தே பாதி ஸ்ரிஜதன ஸ்ரிதஜன மனோநந்தன சர்வதாசஹ. அதாவது என்ன விசேஷம்னா, ஸ்ரீசுக்தி ஸ்தலம் என்று பெயர் பெற்ற இந்த திருமூழிக்களம் என்று அழகாக விளங்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் ஸ்ரீசுக்தி நாதனாக, என்னுடைய அப்பனாக, எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடியவனாக விளங்குகிறான். அவன் சுந்தர விமான நிழலில்
ஸ்ரீசுக்தி தீர்த்த கரையில் மதுரவேணி நாச்சியாருடன் கிழக்கு நோக்கிய நின்ற கோலத்தில் விளங்குகிறான். தேவர்களால் சேவிக்கப்பெறுகிறான் அப்படிங்கிறது தான். தேவதேவர்கள் என்றென்றும் சேவிக்கக்கூடியவனாக விளங்குகிறான் அப்படின்னு. அதாவது திருவன் பரிசாரம்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அதில் சொல்லக்கூடியது என்னென்னா உடலுடைய மென்மையை சொல்லக்கூடியது திருவன் பரிசாரம். இங்கு கூறப்படுவது மென்மையான இயல்பு, இயல்பினுடைய மென்மையை கூறுவது இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். திரு ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்மை பகவத் பாகவத பக்தாளுடன் இணைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். திருமூழி களத்துறையும் ஒன் சுடர் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிப்பார். அவ்வளவு விளக்கமானவன், எல்லோருக்கும் ஒளியாக இருந்து வழி நடத்தி செல்லக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். திருமூழி களத்து விளக்கு என்று பெருமாளை குறிப்பதும் மிகவும் விசேஷமான ஒன்று. தெளி விசும்பு திருநாடா தீவினையே என் மனத்துறையும் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிப்பார் திருவாய் மொழியில். அப்படி அதாவது என்னென்ன, பகவானே நான் உன்னை வந்து பரமபதத்தில் எங்க எப்படி சேவிக்கிறேனோ அந்த மாதிரி இங்கே உன்னை சேவிக்கிறேன் பெருமானே அப்படின்னு. இந்த திவ்யதேசம், இந்த திவ்யதேசம், இதுக்கு முன்னாடி திவ்யதேசம், இந்த திவ்யதேசங்கள்லாம் போனாலே நமக்கு தெரியும் அந்த பெருமாளை பார்த்தாலே எவ்வளவு ரொம்ப ஸ்லாகியமான பெருமாள், எவ்வளவு அந்த சிலைகள்லாம் கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு பழமையானது அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்கச்சேவே உணர்ந்துடலாம். அந்த மாதிரியான செங்கமலத்து அலர் போலும் கண் கை கால் செங்கனிவாய் அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடியார்களுக்கே அப்படின்னு திருவாய்மொழி சாதிக்கிறது. இந்த திருமூழிக்களத்து எம்பெருவான அவனுடைய திருவடிகளை சம்பந்தம் இருந்தாலே போதும், எல்லா விதத்திலும் ஸ்லாகியமானது அப்படின்னு. ஒரு முனிவர் இருக்கார், ஹாரித முனிவர் அப்படின்னு பேர், ஹாரித மகரிஷி அப்படின்னு. இந்த ஹாரித மகரிஷி அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துனாரு. இந்த இடம் நீர்வளம், சோலைவளம், பலவிதமான வளங்கள்ல நிலவளம், நீர்வளம், சோலைவளம், இப்படி நந்தவனம், இப்படி பல வளங்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்த திருமூழிக்களம் விளங்குறது. ஆஹா, இந்த இடம் நமக்கு ஸ்லாக்கியமாக இருக்குது அப்படின்னு அங்கேயே நம்ம தவம் செய்யலாம், நாம் தவம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இந்த திருமூழிக்களம் விளங்குகிறது அப்படின்னு அங்கேயே தவம் செஞ்சிட்ருக்கேன். தவம் செஞ்சிட்டுருக்கச்சே அவருக்கு பெருமானுடைய லீலைகள் தாம் மட்டும் அனுபவிச்சுருக்குமே, இங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் எப்படி நம்ம பட்டத்திரி சாதிப்பார் இல்லையா, நாராயண பட்டத்திரி, ஸ்ரீமன் நாராயணம் எழுதி அந்த பலஸ்ருத்தியில் ஒவ்வொரு தசகத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய பலஸ்ருத்தியில் சாதிப்பார். இறைவான் இப்படியெல்லாம் எல்லாருக்கும் அருள் புரியறே, என்னுடைய வாசரோகத்தையும் நிவர்த்தி பண்ணு, என்னை மாதிரி ரோகத்தில் இருக்கிறவாளுக்கும் இந்த சம்சார சாகரத்தில் உழந்து கொண்டு இருக்கிறவாள் அத்தனை பேருக்கும் நீ கிருபை பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இவருக்கு என்ன எடுத்து இந்த ஹாரித முனிவருக்கு ஒரு ஆசை இருந்தது. நம்மை போல மற்றவர்களும் பெருமாளை சேவிக்கணும், ஏதோ ஒரு குறை, ஒருத்தரும் ஒரு தப்பு செய்கிறா, அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும், திருத்தி கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு யாராக நினைச்சு உண்டே சேவைக்காக காத்திருந்தாள்னா அவளுக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்றது, எந்த மாதிரியான சுத்தங்கள் சொல்றது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதி வச்சிருக்காராம். அப்படியாக பலவிதம் முதல்லையே பார்த்தோம், ஏது திருமொழி களம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு தொகுப்பு எழுதி வச்சுட்டார், அந்த தொகுப்புக்கு பேரு ஹாரித சம்ஹிதை அப்படின்னு பேரு. சம்ஹிதை அப்படின்னாலே பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்துக் கொள்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியது, நூல்களின் தொகுப்பாக விளங்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த ஹாரித சம்ஹிதை, ஏன்னா இவருடைய பேர்லயே இருக்கு. கம்பன் எழுதலையா, கம்ப ராமாயணம் அப்படின்னு ராமாயணம் எழுதின நாம பின்னாடி வந்தவர் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்ஹிதை எழுதினர். அந்த சம்ஹிதை ஒரு காலத்தில் ஹாரித சம்ஹிதைன்னு ஹாரித முனிவருடைய மகரிஷியினுடைய பெயரிலேயே விளங்கக்கூடியதாக இருக்கு. இந்த மகரிஷி எதிர்காலத்தவர்களுடைய நிலைமையை நினைத்து பல சம்ஹிதைகள் எழுதியிருக்கார். இதனால் இந்த இவரை சேவிக்க வரவாளுக்கு திருமொழி களத்தான், திருமொழி களத்தான், என்னுடைய அப்பன் என்றெல்லாம் திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த திவ்யதேசம் ராமாயணத்தில் வேற்றமாக வழங்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். என்ன ரீசன்னா, நமக்கெல்லாம் ராமாயணம் தெரியும், பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ராமாயணத்தில். ராமன்
இலக்குவன் பரதன் இப்படி ஒருத்தராக நாடு ஆண்டு பிரித்து பிரித்து நாடு ஆண்டுன்ருக்கா. அந்த மாதிரி ஆண்டுன்ருக்க ஒரு காலகட்டத்தில் இலக்குவன் இப்படி தேசாந்திரம் வரானா. தன்னுடைய அந்த காலத்து இரண்டு மூன்று விதங்கள் உண்டு. ஒன்று, அவனுடைய குதிரையை விட்டு அசுமேதையாகம் செய்வது. அந்த அசுமேதையாகத்துக்கு முன்னாடி எல்லா அரசர்களையும் சென்று பார்த்து அவர்களுடைய அனுமதியை வாங்கி யாராவது பிடிச்சி கட்டுற போகிறாள் குதிரையை அப்படின்னு, இல்லை இல்லை இது என்னுடைய குதிரை தான் அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு வர்றது. இன்னொன்று, தன்னுடைய ராமபிரான் வச்சு சேவிச்சு வந்த பெருமாள் விபீஷணு கொடுத்துட்டான், இதற்கப்புறம் பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி இப்படி தேசாந்திரம் வரைச்சு இந்த ஊருக்கு வரலாம். இந்த ஊருக்கு வரைச்சு இந்த முனிவரை பார்க்குறான். யாரா, இந்த ஹாரித்த முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் தவமணின்னு இருக்கார், அவரை பார்க்குறான். இலக்குவன் பார்க்கச்சு கேட்குறான், தேவரீருக்கு ஏதேனும் குறை உண்டா அப்படின்னு. ரெண்டு ரீசன் ஏன் அப்படி அவன் கேட்குறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் பகவானுடைய பிரதர் ஸ்ரீமத் ராமபிரானுடைய சகோதரனாக விளங்கக்கூடியவன் இலக்குவர். ரெண்டாவது, இவனும் ஒரு மகாராஜா. தன்னுடைய அரச சபையில் அல்லது தான் ஆளக்கூடிய இடத்திலே எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவனுடைய தம்பி, தானும் அதையே நினைக்கக்கூடியவன். அதனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த மகரிஷிகிட்ட வந்து கேட்குறான், மகரிஷே உமக்கு ஏதேனும் குறை உண்டா அப்படின்னு கேட்குறான். உமக்கு ஏதேனும் குறை உள்ளதா அப்படின்னு மகரிஷிக்கு அப்படியே இந்த நமுட்டு சிரிப்புன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நமுட்டு சிரிப்பு வரதான். சிரித்தவுடனே இவன் புரிஞ்சுட்டான், அடியன் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறான், என்ன லக்ஷ்மணா, என்கிட்ட வந்து நீ குறைய கேட்குற, ஆனால் உன்கிட்டயே ஒரு குறை இருக்கே அப்படின்னு கேட்குறாராம். இவனுக்கு ஆச்சரியம், ஏன்னா என்கிட்ட குறை இருக்கா, எந்த விதமான குறை இருக்க போகிறது, குறை இருக்காதே. நான் அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் என்னென்ன, அண்ணாவையும் மன்னியையும் 13 வருடங்கள் 13 வருடங்கள் காத்தவன், எந்த விதமான இடையூறு வந்தாலும் முன்னே நின்று அவர்களுக்காக பாடுபட்டவன் அப்படிங்கிற ஒரு ஏற்றம். எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்படி ஆஞ்சநேயர் மார்பை கிழித்து காட்டுறாரோ, ராமபிரான் என்னுடைய மனதுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி என்றென்றும் ராமபிரான் எனக்குள்ளேயே இருக்கான், நான் அவனை என்றென்றும் தாங்கி கொண்டிருக்கிறேன், ஆதிசேஷன் அல்லவா, இப்படின்ற எண்ணங்கள். அதனால் அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் மறந்து போச்சு. இவன் கேட்குறான், சுவாமி ஏது குறை, என்னுடைய குறையா, நான் என்ற நான் என்ன குறை செய்தேன், நான் என்ற பிழை செய்தேன் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட கேட்குறான். அந்த முனிவர் சொல்கிறார், கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார் லக்ஷ்மணா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ நினச்சிட்டு இருக்கிய உங்கள் அண்ணாவை எல்லா விஷயத்துலையும் நான் காப்பாற்றினேன்னு, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காப்பாற்றுறதுக்கு முன்னாடி சித்திரக்கூடத்துக்கு வளர்க்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சித்திரக்கூடத்திலே உன்னுடைய தம்பி பரதன் வந்தான் அல்லவா, ஹமா சுவாமி வந்தான், அவனுக்கு என்னுடைய அண்ணா தன்னுடைய பாதுகைகளை தந்து அந்த பரதன் பாதுகாபட்டாபிஷேகம் பண்ணி வைத்து, நாம் முதல்ல அந்த ராமாயணத்தில் பார்த்தோம், பட்டாபிஷேகங்கள் பலவிதமான பட்டாபிஷேகங்கள் இருக்கு, ராமாயணத்திலேயே 5 பட்டாபிஷேகங்கள் பார்த்தோம். முதல் முதல் பட்டாபிஷேகம் ராமனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பட்டாபிஷேகம், அது நின்றுவிட்டது. அதன் பின் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட பட்டாபிஷேகம் பாதுகாப்பட்டாபிஷேகம், அதற்கடுத்து 2வது 3வது சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்தார், 4வது விபீஷண பட்டாபிஷேகம், 5வது ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகம். இந்த விபீஷண பட்டாபிஷேகம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் இதற்கெல்லாம் முந்தி வருவது பாதுகாப்பட்டாபிஷேகம். அந்த பாதுகைகளை சுமந்து சென்றவன் பரதன். ஆனால் அவன் வரும்போது அவனை நீ என்ன எண்ணினாய், ஒரு க்ஷணம் அவன் தன்னுடைய தமையனாருடன் ராமபிரானுடன் சண்டையிட வருகிறான் என்றல்லவோ நீ திங்க் பண்ணினாய், நீ எண்ணியிருந்தாய், அந்த எண்ணம் சரியா அப்படி இவனுக்கு தலை கவிழ்கிறது. இலக்குவனுக்கு நாம் என்றைக்கோ செய்த தவறு, அதாவது இன்னைக்கு பல பேர் நாம் சொல்லிக்கிறோம் இல்லையா, பகவானே நான் என்றைக்கு என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எனக்கு கொடுத்துருக்க. பல பேருக்கு தெரியும், நம்ம இதை இந்த தப்பு பண்ணதுனால எனக்கு இந்த பிரச்சனை வருதா, இல்லை அந்த தப்பு பண்ணினதுனால எனக்கு இந்த பிரச்சனை வரதா அப்படின்னு பலர் நினைப்பதுண்டு. ஆனால் சில பேருக்கு என்ன பண்ணோன்னு தெரியாது.
உன் ரியலைசேஷன் மட்டும் இருக்கும், நாம் ஏதோ தப்பு பண்ணினோம் அதற்காகத்தான் இதை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. ரியலைசேஷன், மெச்சூரிட்டி இவையெல்லாம் தாண்டி இலக்குவன் கிட்ட இந்த முனிவர் கேட்கிறார். அதற்கு இலக்குவன் யோசித்து பார்க்கிறான், ஆம் நீ சொல்வது சரிதான், அந்த தவறை நான் உணர்ந்து விட்டேன், தவறு செய்தேன், அதை தவறு என்று உணர்ந்து விட்டேன், என்னுடைய அண்ணா ராமபிரானிடம் மன்னிப்பும் கேட்டேனே அப்படின்றான். அதற்கு முனிவர் சொல்றார், பிழைதானே அது, அந்த பிழைக்கு யாது பரிகாரம் அப்படின்னு கேட்கிறான். பரிகாரம் காணவும் விழைய வேண்டும் அல்லவோ. இந்த பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டி இங்கே எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானிடம் நாம் எந்த பிழை செய்துவிட்டு அவனிடம் சென்று என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் அவன் எல்லா விதமான பிழைகளையும் பொறுத்து கொண்டு நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பரதனுடைய அன்பை போற்றி, ராமனுடைய பக்தியை போற்றி, அந்த இடத்துல இருக்க பெருமாளை இவன் திரும்பவும் வேண்டி என்னுடைய பிழைகளை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானாம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட. அதனால எல்லா விதமான குறைகளையும், அதாவது குறை அப்படின்னா நாம் நம்முடைய எப்படி சொல்கிறோம், அதை ஒரு மொழியின் வாயிலாக பெருமாள்கிட்ட சொல்கிறோம், மனதின் வாயிலாக சொல்கிறோம். அந்த மொழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய களமாக இருந்ததனால் இந்த இடம் திருமொழிக்களம். திருன ஸ்ரீ பலவிதமான நன்மைகளையும் நமக்கு அளிக்கக்கூடியவனாக பகவான் ஸ்ரீபதியான நாராயணன் அங்கே இருக்கிறதுனால அவர்களிடம் நாம் நம்முடைய மொழியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலம் இந்த திருமொழி களம் என்று இந்த ஹரித மகிழ்ச்சி சாதிக்கச்சே அதை இலக்குவனும் ஏற்றுக்கொண்டு அப்படி கண்காணாத ஒரு சந்தோஷத்தில், ஆஹா நமக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை அண்ணாகிட்ட கேட்டோம், இருந்தாலும் அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு போட்டிருக்கு. இப்போ இவர் சாதிக்கச்சே அதை வந்து அந்த முனிவர் சொல்லச்சே இலக்குவன் தவறாக எடுத்துக்கல. தான் இப்போல்லாம் யார்கிட்டையாவது ஒரு அமைச்சர்கிட்டையாவது நம்ம போய் ஏதாவது சொல்லிட முடியுறதா, நம்ம கேட்டாலும் எழுந்து ஓடிடுறா வாவா இல்லையா, கேட்டு பதிலே சொல்கிறதில்லை. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் ஆனால் இவன் வந்து ராமராவுடைய பிராத்தாவாக இருக்கக்கூடியவன், சகோதரனாக இருக்கக்கூடியவன், அரசனாக விளங்கக்கூடியவன். அந்த அரசனுக்கே ஒரு முனிவன் சொல்லச்சே அதை உணர்ந்து தன்னுடைய அறிவினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பரிகாரம் செய்த ஸ்தலமாக இந்த பிழை உணர்ந்த திருத்தலமாக இந்த ஸ்தலம் மூலவராக பெருமாள் காட்சியளிக்கிறான் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய மேன்மை. ஸ்ரீமூழி தாம கட நர்தக அப்படின்னு திவேஸ்வரி சரிதத்தில் எழுதுவாராம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. இதில் நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலும் பெரிய திருமடலிலும் திருநெடுந்தாண்டகத்திலும் மங்களாசாசனம் செய்த பாடல் ஒன்று ரெண்டை நம்ம பார்க்கலாம். ஏழாம் திரு ஒன்பதாம் பத்தில் ஏழாம் திருமொழி முழுவதுமாக அதில் ஒரே ஒரு திருமொழியை பார்க்கலாம். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடு தூதாய், திருமூழி களமென்னும் செழுநகர்வாய் அணுமுகில் கால், திருமேனி அவர்க்கு அருளீர் என்றைக்கால் உம்மைத்தன் திருமேனி ஒளியகற்றி தெளிவிசும்பு கடியுமே. அதாவது என்ன மீனிங்னா, திருமேனி அடிகளுக்கு தீவினியேன் விடுத்துதை, திருமூழிக்களம் என்ற இடத்திலே திருமூழிக்களம் எனும் செழுநகர்வாய் அதாவது திவ்யதேசத்திலே வாழும் அழகாக விளங்கக்கூடிய மேகங்கள், அதாவது நம்ம பார்க்கச்சே சில இடங்களுக்கெல்லாம் போனோம்னா தெரியும். சில பேர் இப்போ அடுத்தது கொலு படி வைப்பா, கொலு படி சில பேர் அதுக்கு போய் பார்க்கச்சேவே எல்லாமே அழகழகாக இருக்கும். ஒரு சின்ன ஃபார்ம் செட் பண்ணிருப்பா, சின்ன டேங்க் மாதிரி ஒரு செட் பண்ணிருப்பா, எல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்று அழகாக தோணிடுத்துன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகழகாக இருக்கும். இப்போ இதை அனுபவிச்சோம்னா எங்கே அனுபவிக்கலாம்னா, இப்போது கும்பகோணத்துலேருந்து சந்நிதிகள் நம்ம சேவிச்சுன்னு வரோம் இல்லையா, அந்த சந்நிதிகளுக்கு போச்சு, ஒப்பரைப்பன் கோயில் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய திருச்சேரி அப்படிலாம் போச்சு, பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்தால் வரச்சேவே தடாகம்,
தடாகத்தை தாண்டி பக்கத்து வயல்வெளிகள், அந்த பக்கத்து வயல்வெளிகளே கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு ஓடை, அந்த ஓடையை தாண்டி நான் திரும்பவும் பச்சை பசையேல் என்ற வயல்வெளிகள், இருபுறமும் தென்னை மரமும் பாக்கு மரமும் பனை மரமும் வாழை மரங்களும் தோப்புகளாக நம்ம அப்படியே பார்க்கச்சவே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த திருமொழிக்கடத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் கூட அவ்வளவு அழகா இருக்கான். அதான் சொல்றாரு, தீவினையே விடு தூதா, இந்த மேகங்களை தூது விடும் அளவிற்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? திருமேனி அழகாய் இருந்ததால். அந்த திருமேனியனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி மிக மிக அழகாய் இருந்ததால், அடியேன் அனுப்புகின்ற தூதாய் நீங்கள் செய்து சென்று திருமேனியின் வடிவழகை பிரிவால் தளர்ந்த தலைவிக்கு அருளாகிய என்னுடைய தூதை எடுத்து செல்ல வேண்டும். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் நாயகா நாயகி பாவம், ஒவ்வொரு பாவம் அந்த பாவத்திலே நம்ம ஆழ்வார்கள் அடியார்கள் எல்லாருமே பெருமாளை அனுபவிப்பது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அதில் இவர் தூடு விடும் பாவமாக இதை சொல்றார். அப்படி உங்களை நிச்சயமாக அவன் செய்ய விட மாட்டான். அதாவது திருமேனி ஒளியகற்றி தெளிவிசும்பு கடியுமே அவனுடைய அருளா திருமேனி அவ்வளவு அழகா தக 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 தகன் மென்றதான். இப்போ எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலுமே பெருமாள் தக தகன்னு மென்றார். அந்த விஷயத்துல நம்ம பெருசா கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பலவிதமான வண்ண இதுவெல்லாம் வந்துடுத்து, சின்ன சின்ன விசேஷங்கள் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தா கூட அந்த ஒளி விளக்கிலே பெருக்கக்கூடிய அந்த மேனியை அழகு ரொம்ப அழகா இருக்கு. பலவிதமான ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் அணிவிச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க பெருமாள் சாதாரணமாகவே அழகு. அந்த அழகிலே இன்னும் அழகுக்கு மெருகு கூட்டம் வண்ணமாக பலவிதமான காரியங்களை அங்கே இருக்கக்கூடிய பட்டர்களும் பக்தர்களும் செஞ்சு நம்ம ஈர்த்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் நம்ம ஆழ்வார். திருமங்கி ஆழ்வார் மூழிக்களத்து விளக்கினை அப்படின்னு சாதிப்பார் தன்னுடைய பெரிய திருமடல்ல. அவனுடைய பாசனம் ஒன்று பார்க்கலாம் திருநெடுந்தாண்டகத்தில் ஏழாம் பத்தில் முதல் திருமொழியில். பனியை பரங்குன்றின் பவழத் திரளை முனிய திருமொழிக் களத்து விளக்கே, இனியாய் தொண்டரோம் பருகு இன் அமுதாய கனியே, உன்னை கண்டுகொண்டு உயிந்தேன் ஒழிந்தேனே. பா, எனக்கு வேற என்னப்பா இருக்கு, உன்னை பார்க்கறத விட்டு உன்னுடைய அந்த திருமணியை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. படியாய் கிடந்தன் பவளவாய் காண்பேனே, வேற எதுவுமே எனக்கு கண்ணப்படலை. அர்ஜுனனுக்கு அந்த கண்ணு மட்டும் கண்ணப்பட்டவாறு உன்னுடைய பவளவாய் மட்டும்தானே எனக்கு தெரியுது, அழகா இருக்கு ஆண்டவா அப்படின்னு சாதிக்கிறார். பனி மிகுந்த பனியாய் பனி ஏய் பரம் குன்று, அதாவது இமயமலையிலே பனியாக திரளக்கூடிய பவள தொகுதி போன்றவனாக இருக்கக்கூடியது. அதாவது பனி படர்ந்திருக்குமா, அந்த பனி படர்ந்திருக்குச்சே அந்த அருணோதயம் ஆகச்சே பல பட பல படன்னு மின்னுமாம். அதுவே சாயந்தர வேளையில பார்த்தா மா காலை வேளையில பார்த்தா விளைவிளையேன்னு இருக்கும், சாயந்தர வேளையில பார்த்தா அந்த தகதகன்னு மின்னும். நம்மளே பார்த்துருக்கலாம், இது கருமேகங்களோட சூரியன் போய் சேரபோது அந்த இடமெல்லாம் தக 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 தகன்னு மின்னுமா, அது அப்படியே அந்த பனியில் பட்டு அந்த இமயமலை சாரல்ல பட்டு அவ்வளவு அழகாக இருக்குமா. அதை தான் சொல்கிறார், பனியை பரம்குன்றின் பவள திரளே அடியார்களுக்கு எப்பொழுதும் விளக்காக விளங்குபவனே, முனியே திருமொழி களத்து விளக்கே, இனியாய் தொண்டரோம் பருகி இன் அமுதாய கனியே, தொண்டர்களுக்கு அமுதமாக விளங்கக்கூடியவனே, உன்னை கண்டு நான் உய்ய ஒழிந்தேனே அப்படின்னு சாதிக்கிறார். இதில் பிள்ளைப்பெருமாள் ஐங்காருடைய பாசரம் ஒன்று, காண்கின்ற ஐம்பூதங்கட்கும், ஐம்பூதங்கள் நமக்கு தெரியும், காண்கின்ற ஐம்பூதங்களுக்கும் இரு சுடர்களுக்கும் சேன் கலந்த இந்திரத்திற்கும் தேவர்க்கும், தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் மான்கரிய பாழி களத்தார்க்கும் பங்கயத்து நான்முகர்க்கும் மூழிக்களத்தான் முதல், யார் யாருக்கெல்லாம் அவன் முதலாக தோன்றியவன் அப்படிங்கிறத விளக்கின்றார். காண்கின்ற ஐம்பூதங்களுக்கும், யாரு காண்கின்ற, மனிதனாக பிறந்த நாம், மிருகங்களாக பிறக்கின்ற நாம், விலங்குகளாக இருக்கின்ற நாம், இங்கெல்லாம் இருக்கக்கூடியவள் நாம காண்கிறது என்ன, ஐந்து பூதங்கள், காற்று நிலம் நீர் ஆகாயம் அண்ட் பூமி. இந்த ஐந்து பூதங்கள் இரு சுடர், சூரியன் சந்திரன் இரு சுடர், சந்திரன் சூரியன் இரு சுடர், சேன் கலந்த சேன்னா விண்ணே இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் முதல்ல, இங்கே அடுத்த லெவல்ல அடுத்த லெவல் தேவர்களுக்கும் இந்திரர்களுக்கும் மான்கரிய பாழிக்களத்தார்க்கும், பாழிக்களத்தார்க்கும் அதாவது அதற்கு மேல் இருக்கக்கூடிய நெஞ்சை உண்டபோது நடுவிலே நின்ற
சிவனுக்கும். இங்கே இங்கே பாழிக்கலம் நடுவில் நின்றுடுத்து இல்லையா, இந்த தொண்டையிடே நின்ற அதை உண்டவனான சிவனுக்கும் நான்முகர்க்கும் மூழிக்களத்தான் முதல், எல்லாவற்றிற்கும் முதலாக விளங்கக்கூடியவன் என்னுடைய எம்பிரான் திருமூழிக்களத்தான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பாசுரத்தில். இப்படியாக திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் மற்றவர்களும் மிக மிக விசேஷமாக கொண்டாடக்கூடிய இந்த திருமூழிக்களத்திலே சாதாரணமாக விசேஷங்கள் என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் அங்கேயும் நடைபெறுகிறது. அது வந்து கேரளாவில் சேர்ந்திருப்பதனால் ரீசெண்டாக வந்த எல்லா ஸ்தலத்திலுமே, கேரள ஸ்தலத்தில் எல்லாத்துலேயுமே ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லும் போதும் மற்ற நடைமுறைகள் இருக்கும் போதும் அதிகமாக கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னா நம்முடைய அவதாரம் எடுத்த பிரான், கேரளாவிலே அவதாரம் எடுத்தவன் பரசுராம விசேஷம், பரசுராம அவதாரம் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய தலம். அதற்கடுத்து நெடுமையாக நின்றவனாக சிறு குரு மாணவனாக வந்து நெடு உருவம் எடுத்தவனாக பெருமாள் காட்சி அளிக்கிறான் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய எல்லா விழாக்களையும் இந்த கோவில்களிலே கொண்டாடுகிறார்கள். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.